லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக சண்டையும் சச்சரவும் ப்ளஸ் வந்து எமோஷன்ஸ் லவ் சொல்லி எல்லா இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து அவங்க எல்லாருமே வெளிப்படையாக காட்டிட்டாங்க. ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கு எப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு வீக் போச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக மைனா அந்த நந்தினி அவங்களும் வந்து பிக் பாஸ்க்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ வந்து அது இல்லாமல் நாலு பேர் ராம், அசீம், விஜய் மகேஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து தனலக்ஷ்மி, இவங்க நாலு பேர் வேறு எவிக்ஷன் ப்ராசஸ் வேறு இது அப்படின்னு தான் இந்த ஃபஸ்ட் வீக் அந்த இது முடிஞ்சு. ஸோ வந்து இந்த வாரத்தோட ஃபஸ்ட் எபிசோட், அதாவது எபிசோட் மீன் டே எட்டாவது ஒரு எப்படி எபிசோட் ஆச்சுன்னா எப்பயும் போட காலங்காலத்தில் ஃபன்னான ஒரு சாங்கில் ஆரம்பித்து நான் கூட நம்ம சாந்தி மேம் தான் வந்து வணக்கம் மக்களே அப்படின்னு கற்றுவாங்கன்னு பார்த்தா அவங்க வாய்ஸில் கத்தனை மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து குயின்சி அதுக்கு லிப்ஸிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி வந்து எடிட்டரே வந்து எத்தனை டைம் வந்து சாந்தி மூஞ்சியே காட்டுன்னு நினச்சிருப்பாங்க தெரியல. குயின்சி மூஞ்சிக்கு வந்து அவங்க கத்தனை மாதிரி வேறு ஒரு வாய்ஸ் வந்து வணக்கம் மக்களுக்கு பல செல்லக்குட்டிஸ்லாம் போட்டு எடிட்டரோட கைவண்ணமாக கூட இருக்கலாம் தெரியல. அப்படி தான் வந்து அந்த இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆனோடனே வந்து எப்பயும் போகலான்னு சொல்கிறது இந்த சாரீ யார் கட்டு வந்தாலும் ஓகே, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பேன் பார்த்துட்டு இருப்பாங்க போல. அந்த வகையில் வந்து இந்த டைம் இன்றைக்கி வந்து விஜய் மகேஸ்வரி அவங்க வந்து சாரீ கட்டிட்டு வந்தாங்க. கட்டின உடனே வந்து மாஸ்டரோட கண், அதாவது ராபர்ட் மாஸ்டரோட கண்ணில் வந்து ஏதோ என்னையோ எதையோ பார்த்தேன். அதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, பட் வந்து பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோ அவர் எப்படி பார்த்தாருன்னு. இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி பார்த்தாரு, நானும் பார்த்தேன், அவர் பார்த்ததை. ஓ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் மைனா வந்து ஐ மீன் எக்ஸ்ட்ரா லார்ஜ் நந்தினி என்ற மைனா வந்து நிறையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க எப்பயுமே நிறையா பேசுவாங்க. ஸோ உள்ளே போய் நிறையா பேச தான் போகிறாங்க. ஷோவில் ஓகே பேசி முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க, பட் இங்கே பேசி முடிச்சுட்டு அடி தான் வாங்கணும், பேமெண்ட் கிடைக்காது. ஸோ வந்து எப்போ அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் கூடி சீக்கிரமாக அடி வாங்க போகிறாங்க மட்டும் எனக்கு தெரியுது அவங்களோட. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வந்துட்டாங்களா, ஸோ அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்குவாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ஜிபி முத்து வந்து குஷியாக படுத்திருந்தார், நான் கூட ரெஸ்ட்டாக எடுக்கிறாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கேமராவை பார்த்து என்ன புலம்புறான்னா எனக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸு வரல ப்ளீஸ் என் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சலை முறைச்சி ஒரு மாதிரி குக்கரமாக தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது அவரோட கேரக்டரே வேறு, அதை வெளிப்படுத்தாமல் இருக்கணும், ஒழுங்கு என்னோட ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸை கேட்டிருக்காரு. ஸோ வந்து பிக் பாஸ் ஒழுங்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க, பெரிய மனுஷனை வந்து இப்போல்லாம் வந்து பேச உடனே பாவம் அவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சாங் குரூப், சாங் குரூப்னாலே ஒரு தாளம் போட ஒருத்தர், பாட்டு பாடுற ஒருத்தர், உற்சாகப்படுத்த ஒரு நாலு பேர் சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சாங் குரூப்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த சாங் குரூப் வந்து கமல்ஹாசன் சார் வந்து நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டாரா, நல்லா இல்லைன்னு சொன்னாலே அவங்க பண்ணி தான் இருப்பாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக தாளம் போடுங்க, சூப்பராக பாடுறீங்க அப்படிலாம் சொன்னதுனால அவங்களும் சூப்பராக தான் பண்ணாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க வந்து ஒரு சாங் வந்து மறுபடியும் வந்து ஒரு சின்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கப்போ தான் நம்ம பிக் பாஸ் வந்து இன்னும் எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் வந்து கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த இதில் என்னென்னா ஒரு இதில் வந்து இப்படி தொங்கிட்டே இருக்கணும்னு நினச்சி ஒரு ரவுண்டில் வந்து அனுப்பிச்சது, யார் யாரால் கேப்டன்சிக்கு வந்து தேர்தல் அவங்களும் தொங்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து சாந்தி, ஜிபி முத்துன்னா, அதுக்கப்புறம் வந்து ஜனனி, அவங்க மூணு பேர் வந்து அந்த டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சாந்தி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சரி நம்ம எப்படியும் வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டோம், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் தோக்கிறதுக்கு. ஸ்டார்டிங்கே வந்து அப்படியே ஐயோ அப்படியே ஒரு மாதிரி நெளிவிட்டுன்னு சொல்கிறது, ஸ்டார்டிங்கே வந்து நான் பார்க்காம டக்குன்னு ஸ்டாக் ஆச்சு அதனால் வெளியே வந்து சொல்லிட்டு ஒரு இதிலே வந்து முடிச்சிடலாமோ என்னமோ நினச்சிட்டாங்க போல். விசில் அடித்த உடனே அவங்க தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க, பெருசாக அதுக்கு ரியாக்டும் ஆகலை. இட்ஸ் ஓகே ஃபைன், அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோ என்னமோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜனனியும் ஜிபி முத்தண்ணும் வெறித்தனமாக டஃப் காம்பினேஷன் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நின்று பாவம் நம்ம ஜனனி தான் கொஞ்சம் சோர்வாகிட்டாங்க, அவங்கள பார்க்கவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கேம் இஸ் எ கேம், ஸோ வந்து யார் வின் பண்ணுறாங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணி அவங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நம்ம ஜனனியும் வந்து என்ன மீன்ஸ் அது என்ன எனக்கு இஷ்டம் இல்லை, இதுக்கப்புறம் நான் நின்றேன், மேபி அவங்களுக்கு வலிச்சிருக்குமா இல்லை வந்து அவங்க மனசார வந்து இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்களான்னு தெரில, பட் வந்து எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சொன்னோம் கொஞ்சம் நொடி கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ வந்து இந்த வாரத்துக்கான சொல்வது ஒரு தலைவர் போஸ்ட்டில் இருக்க ஜிபி முத்து வச்சு ஃபுல் ஃபன் நடக்க போகுது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் வந்து குறைபாடு இருக்காது, நிறையாவே கிடைக்கும் போல. ஸோ கேப்டனாக வந்து ஜிபி முத்து தான் வந்தார். ஸோ வந்து ஜிபி முத்து கேப்டன் ஆனோடனே நம்ம பிக் பாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நாலு டீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தரும் மல்லுகட்டுன்னு சொல்லுது நாலு டீம் வேலை செய்ய போகிறாங்களா இல்லையான்னு தெரியல, பழைய டீம் மாதிரி நாங்கள் தக்க வச்சுக்கணும் நினைக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் வந்து ஆர்வமாக ஒரு ஒருத்தரும் வந்தாங்க, இல்லை இல்லை சின்ன சின்ன சில்லற சண்டைகள்லாம் நடந்துச்சு, அது அவ்வளோ தூரம் பேசப்படலைன்னா கூட
சொல்கிறது நாலு பேரும் நாலு டீம் ஃபைனலாக ஒரு நாலு டீமை முடிவு பண்ணி நாலு இவங்க தான் பண்ண போகிறாங்க முடிவு பண்ணி பிக் பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே என்னடா காலன்னு சொல்ல பார்க்குறவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, பெருசாக சண்டையும் வரல சச்சரவும் வரல, என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒரு ஆப்பான ஒரு நேரம். ஸோ வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேரை நாமினேட் பண்ணும் சிறந்த காரணத்தோட நாமினேட் பண்ணணும்னு சொன்னேனே. சரி நான் என்ன நினச்சேன்னா இதுக்கு நாளில் வந்து இன்னொன்று சொல்ல மாதிரி இதுக்கு நாளில் வந்து நம்ம விக்ரமன் வந்து ஷிவின் கூட ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் போச்சு. என்னென்னா ஆயிஷா பார்த்து நம்ம ஷிவின் வந்து ஏதோ மீன் கடைக்காரி அந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த ஒரு ஆக்குபேஷன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வாக்குவாதம் ஒரு விவாதம் நம்ம விக்ரமுக்கு என்னன்னு தெரியல, விவாதம்னாலே பிடிக்கும் போல வாட் எவர் அந்த நடந்துச்சு அதில் அவர் ஒரு பார்வன் ஒன்று அவர் இருந்தாலே போதும் அவர் வந்து அவரோட அவரோட ஆர்கியூமெண்ட்டை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ இதுவும் அந்த ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மேபி வந்து அதாவது இந்த ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து யாராக இருக்குன்னு யோசிக்கிறப்ப வந்து அதுக்கு முன்னாடி வந்து விக்ரமனே அதிகமாக காட்டுனாங்க. ஓகே கண்டிப்பாக விக்ரமன் தான் வந்து நிறைய ரெண்டு மூணு பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா 12 பேர் விக்ரமன் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனால் வந்து 4-5 பேரோ செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தா 12 பேர் ஹெவியாக. அதுக்கப்புறம் வந்து அவரும் விக்ரம் கூட மல் கட்டின நம்ம ஷெவின் அவங்களும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விக்ரமும் ஷெவின் தான் வந்து மேஜர் ஓட்டு வாங்கி அவங்க செலக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் குயின்சி ஷெரினா நிவாஷினி ஆயிஷா ஷாந்தி ரக்ஷிதா ஸோ இவங்க 6 பேரை வந்து சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணாங்க. இதில் இன்னொரு விஷயம்னா ஜனனியும் வந்து அந்த இதில் இருந்தாங்க பட் வந்து அவங்க லீஸ்ட் ஓட்டினால அவங்க பேர் வந்து பிக் பாஸ் சொல்லல. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 4 பேர் ராம் அசீம் விஜய் மகேஸ்வரி அதுக்கப்புறம் தனலக்ஷ்மி ஸோ இவங்க 4 பேர் ஸோ மொத்தம் 12 பேர்கிட்ட வந்து இந்த வாசம் வந்து எக்ஸிபிஷனில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து ஓட்டு போடுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க, பார்த்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது மேபி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து விஜய் மகேஸ்வரி போன வாரம் நல்ல உக்கரமாக இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் இந்த ஒரு அவங்க அந்த பனானா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகிருக்கு. ஸோ நம்ம வந்து விஜய் மகேஸ்வரி கம்மியாக சொல்கிறது நம்ம பார்க்குற விதத்தில் நமக்கு தெரியும். நம்ம ஒரு ரெண்டு நாள் ஹெவியாக இருந்துட்டு அடுத்த ஒரு 3 நாள் அமைதியாக இருந்தால் அவங்கள பற்றி நம்ம மறந்து போயிருப்போம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அந்த ஓட்டை வந்து கேஷ் பண்ணுங்கள். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சைலண்ட் ஆக்குறவங்க கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுங்க, அவங்க தேவையில்லை அவங்க கிளம்பிட்டே இருக்கட்டும், அவங்க இருந்தாலும் ஒன்று இல்லாட்டியும் ஒன்று தான், ஒரு கண்டனம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேது பேசுகிறக்கு. ஸோ அதனால் வந்து சிறப்பாக பண்ணுவோம், சிறப்பாக இது பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த டே 8th டே வந்து சிறப்பாக நிறைவேறிச்சு. இருந்தாலும் வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஏதாச்சும் நல்லா சண்டை போட்டிருக்கலாம், சண்டை போடல மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து இனிமேட்டு வந்து கண்டிப்பாக சண்டை போடுவாங்க, சண்டை போடுறப்ப கண்டிப்பாக நமக்கு கண்டென்ட் கிடைக்கும், கண்டென்ட் கிடைச்சா தான் எனக்கு பேச டாபிக் கிடைக்கும், எனக்கு பேச டாபிக் கிடைச்சா தான் நான் ஏதாச்சும் பேசுவேன். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக நான் பேசுவேன். தேங்க்யூ.